மாதம் இருமுறை நடக்கிற சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் இன்று நாங்கள் ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் வர இருந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு சஞ்சிகையை வெளியிடுவதன் மூலம் இந்த நாட்டு முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாமிய விழிப்புணர்வை, இஸ்லாமிய வழிகாட்டுதலின் அடிப்படையிலான வாழ்க்கை முறையை இன்னும் அழுத்தமாக கொண்டு செல்கிற முயற்சியில் இவருடைய பங்களிப்பு காத்திரமானது. இன்றைய தினம் நாங்கள் அவரை இந்த சன்மார்க்க சொற்பொழிவு தொடரில் விசேட பேச்சாளராக அழைத்து அவர் குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கு அவருக்கு நான் முதற்க நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழமை போல ஒளிப்பதிவு செய்து அதனை எல்லோரும் பயன்படுத்தக்க முறையில் பங்கெடுக்கிற முயற்சியையும் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று வரை இயலாத சோழர்களுக்கு அதை கிடைக்கச் செய்வது மாத்திரமல்ல, இந்த முயற்சியை என்ன தடங்கள் வந்தாலும் விடாப்பிடியாக முன்கொண்டு செல்வது என்ற விஷயம் எங்களை நாங்களே குடம் போட்டுக் கொள்வதற்கான முயற்சியை அழிய வேறொன்றுமல்ல. என்னை பொறுத்த மட்டில் கடந்த கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக நாங்கள் முன்னெடுத்து வருகிற இந்த முயற்சி படிப்படியாக இதற்கு நிறைய மக்கள் ஆதரவு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்ச்சியை நான் இன்னும் காலம் தாழ்த்தாமல் சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்களை இன்றைய சொற்பொழிவை நிகழ்த்துமாறு பாடுபண்போடு அழைக்கிறேன். இல்லா இன்அஹமதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தஃபிருஹு வனஅமீன பிஹி வனதவக்கலு அலை வனஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வாஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வாஷதன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானவு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் குறிய பின்னால் உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இடத்திலே அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படி ஒரு ஏற்பாடு இந்த இடத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுவது பாராட்டத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் மனிதனுக்கு அடிக்கடி நல்ல விஷயங்கள் பேச வேண்டும், கேட்க வேண்டும். நாம் நல்ல விஷயங்களை பேசுகிற போது எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துருக்கள் அகற்றப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த முயற்சி தொய்வில்லாமல் தொடர வேண்டும். அந்த முயற்சி தொடர்கிற போது சில வேளை அதுவே இந்த தாரு சலாத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு காரணமாகவும் அமையலாம். அல்லாஹு தாலா இதன் மூலமாக இதுக்கு நல்லொரு அருளையும் பலத்தையும் வழங்க வேண்டும் என்று முதலில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். நபி தோழர்கள் பள்ளிக்கு வெளியே இருந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் யாராவது ஒருவருக்கு மதீனாவுடைய சந்தைக்கு சென்று ஒரு சிவந்த ஒட்டகத்தை யாரோடும் சண்டை பிடிக்காமல் எந்த உறவுகளையும் முறித்து கொள்ளாமல் வாங்கி வர விருப்பமா என்று கேட்டார்கள். நபி சொல்லுங்கள் எல்லாரும் சொன்னார்கள், எல்லோருக்கும் விருப்பம்தான், ஆனால் யாரிடமும் காசு இல்லை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக் கொடுத்தால் அல்லது கற்றுக்கொண்டால் அவர் சந்தைக்கு சென்று யாரையும் பகைத்து கொள்ளாமல் உறவுகளை முறித்து கொள்ளாமல் ஒரு சிவந்த ஒட்டகத்தை பெற்று வருவதை விட அது அவருக்கு நல்லது. 2 வசனங்களை கற்றுக்கொண்டால் அல்லது கற்றுக் கொடுத்தால் 2 ஒட்டகம் வாங்குவதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்பதையும் கற்பிப்பதையும் ஊக்குவித்திருக்கிறார்கள்.
இந்த அடிப்படையிலே உங்களுக்கு நடக்கக்கூடிய தொடர் வகுப்பிலே தப்சீர் என்பது குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் என்பதிலே ஓத கற்றுக்கொள்ளுதல் ஒன்று ஒரு பகுதி இருக்குது, குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதுங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த தப்சீர் ஏற்பாடும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு ஒட்டகத்தை போன்ற ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஏற்பாடு. எனவே இதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குவதுங்கிறது எந்த வகையிலுமே வீண் போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது என்பதை முதல் கண் கூறிக்கொண்டு இன்றைய இந்த வகுப்பிலே நாம் சூரா அல் ஃபுர்கானுடைய இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹு தாலா ஒரு குறிப்பிட்ட சாராரை சொல்லி காட்டுகிறான். அதை பற்றி சில விளக்கத்தை இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விளக்கம் நாம் எதற்காக பார்க்க வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹு தாலா குறிப்பிட்ட ஒரு சாராரை இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்வுக்கு அடிமைகள் தான். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். ஆனால் இங்கு அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாராரை சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வினுடைய உண்மையான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய அடியார்கள் யார் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், யாராவது ஒரு பிள்ளையை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் இவன் தான் என்னுடைய மகன் என்று நான் சொல்கிறேன் என்றால், மற்ற 3 பேரும் என்னுடைய மகன் இல்லை என்று நான் சொல்வதாக இருக்காது. இவன்தான் என் மகன், எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு ஆசிரியருக்கு 1000 மாணவர்கள் இருக்கலாம், ஒரு 2-3 மாணவர்களை குறிப்பிட்டு இவன்தான் என்னுடைய உண்மையான மாணவன் என்று சொன்னால், மற்றவர்களை விட இவன் நான் எப்படி எதிர்பார்க்க வேண்டுமோ அப்படி இருக்கிறான் என்பது அர்த்தம். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி என்னுடைய உண்மையான அடியார்கள், என்னுடைய நேசத்துக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். எனவே நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்க வேண்டுமென்றால் இதை அறிந்து கொள்வதும், இங்கு சொல்லப்படக்கூடிய பண்புகளை எமக்குள் உருவாக்கி கொள்வதும் அவசியமாகிறது. இந்த அடிப்படையில் தான் இங்கு அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிறான். அவர்களை பற்றி நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரா ஃபுர்கான் 25 அத்தியாயம் 63 வசனத்திலிருந்து இந்த செய்தி ஆரம்பமாகிறது. வ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம் சூன் அலல் அர்லி ஹவுனா, ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி முதலாவது ஒரு நல்ல பண்பை சொல்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். முதலாவது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பண்பு என்னன்னு கேட்டால், நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் என்றால் பணிவு இருக்க வேண்டும். இங்கு பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனம் என்னவென்று கேட்டால், பூமியிலே பணிவாக நடப்பார்கள். இது நடக்கும்போது நாங்கள் பணிவாக நடக்கிறதை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வாசகம் கிடையாது. இமாம் இப்னு கதீர் ரஹ்மமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய அர்த்தம் ஒரு நோயாளி நடப்பது போல் ரோட்டில் நடப்பது கிடையாது. உமர் அலி இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு இளைஞர் அப்படியே சும்மா ரொபோ மாதிரி மெதுவாக போகிறார். கேட்டாங்க, உனக்குன்னு சோம் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னார். அப்போ உஜாரா நட, அல்லாஹு தாலா உன்ட்ட இதை எதிர்பார்க்கலை. முஸ்லீம் சமூகம் அப்படி பலகீனப்பட்ட மாதிரி இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. சிலருடைய நடையிலேயே ஆணவம் தெரியும், சிலருடைய நடையிலேயே அகம்பாவம் தெரியும். அதை இஸ்லாம் தடுக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை சொல்கிறான். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, வலா தம்சிபில் அர்லி மர்ஹா, பூமியிலே ஆணவத்தோடு நடக்காதீர்கள் என்பது. எனவே சிலருடைய நடையிலேயே ஆணவம் தெரியும், அதை இஸ்லாம் தடுக்கிறது. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், எங்களுடைய அன்றாட வாழ்க்கை வழிமுறையிலே பணிவு இருக்க வேண்டும், ஆணவம் இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது. அடுத்த மனிதர்களை தரக்குறைவாக இழிவாக பார்த்து தன்னை உயர்த்தி பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்காக பணிந்து போனால் அல்லாஹ் தாலா அவர்களை உயர்த்தாமல் இருப்பதில்லை. ஆணவத்தோடு இருக்கிறவங்க, அகம்பாவத்தோடு நடந்து கொள்கிறவர்கள் சமுதாயத்திலே இழிவுகளை சந்திப்பார்கள். பணிவாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வினால் உயர்த்தப்படுவார்கள். எனவே பணிவு என்கிற பண்பு அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் முதலாவது இருக்க வேண்டிய ஒன்று. இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு அல்லாஹ் தாலா உலகத்திலே சில அருட்களை தருகிற போதெல்லாம் நாம் பணிந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, ஏழையாக இருக்கும்போது பணிவாக இருக்கிறான், பணக்காரனாகினால் அவனுடைய பணிவுத்தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. சாதாரண மனிதனாக இருக்கிற போது பணிவாக இருக்கிறான், அவனுக்கென்று ஒரு சக்தியோ பலமோ பதவியோ சேர்கிற போது அவனிடத்திலே ஆணவம் வருகிறது. அந்த நிலை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள்கள் கூட கூட அவன் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அல்லாஹ் தாலா அவனை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்கும். இது ரஹ்மானுடைய அடியார்களுடைய முதலாவது பண்பாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். ரெண்டாவது சொல்கிறான்,
வைதா ஹாத்த பகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவியினர்கள் அவர்களோடு தர்க்கிக்க முற்பட்டால் சலாம் என்று கூறி ஒதுங்கி விடுவார்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுதல், இது ரஹ்மானுடைய அடியார்களுடைய முக்கியமான இன்னொரு பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். விவாதங்களை பொறுத்தளவில் இஸ்லாம் முழுமையாக கூடாது என்று சொல்லவில்லை. விவாதங்களுக்கும் இஸ்லாத்தில் ஒரு இடம் இருக்குது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தவாவை பற்றி சொல்கிற போது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உங்களுடைய ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிக்மத் ஞானத்தை கொண்டு நீங்கள் மக்களை அலையுங்கள். இது முதல் படி. ரெண்டாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான் வல் மௌஇலத்தில் ஹசனா, அழகிய உபதேசங்கள் மூலமாக மக்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள். மூன்றாவது சொல்கிறான் வஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன், வாதம் செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டால் அழகிய மிக அழகிய முறையில் நீங்கள் வாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு பயான் என்று சொல்கிற போது அழகிய முறையில் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், விவாதம் என்று சொல்கிற போது மிக அழகிய முறையில் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். விவாதத்து கொண்டு இடம் இருக்கிறது. கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் சில விவாதங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததென்றால், இமாம் சாபி ரஹ்மமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாரோடு விவாதிக்க வேண்டி வந்தாலும் என் வாய் மூலமாக அல்லது என்னோடு விவாதிக்கக்கூடிய என்னுடைய எதிராளியினுடைய வாய் மூலமாக அல்லாஹ் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தை தான் நான் விவாதிச்சிருக்கேன். உண்மை வரணும், அது ஏண்ட வாயிலிருந்து வந்தாலும் சரி, என் எதிரியினுடைய வாயிலிருந்து வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற மனநிலையில் இருந்தார்கள். அந்த மனநிலை இல்லாமல் அடுத்தவரை வீழ்த்துதல் என்கிற அடிப்படையில் விவாதங்கள் வருமாக இருந்தால் அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது. விவாதங்களை பொறுத்தளவில் வீணான விவாதங்களை செய்வதுங்கிறது நல்ல அதாவது ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக இருக்காது. ஏனென்றால் பெரும்பாலும் விவாதங்களினால் நன்மை விளைவதற்கு பதிலாக தீமைகள் விளைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுவும் குறிப்பாக அறிவியினர்களோடு விவாதிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் கூடாது. அறிவினர் என்று சொன்னால் விஷயம் இல்லாதவர்கள் எல்லாரும் அறிவினர்கள்ங்கிறது கிடையாது. சில நேரம் விஷயம் உள்ளவங்களாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, முரட்டுத்தனமாக இருப்பாங்க, இதை தவறாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோடு நாங்கள் விவாதிக்கக்கூடாது. ஜாகில் என்கிறவங்க விஷயமே இல்லாதவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜாகில்கள் இருந்தாங்க, நல்ல கவிஞர்களாக இருந்தாங்க, நல்ல பேச்சாளர்களாக இருந்தாங்க, ஆனால் அவங்க ஜாகில்கள் தான். ஏன்னா அது அவங்களோட கொள்கையில் அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. ஒருவன் கொள்கையில் பிடிவாதமாக இருப்பான்ங்கிற போது அவனோடு நாங்கள் விவாதித்து அவனை மாற்ற முடியாது. அப்போ நம்ம இந்த விவாதத்தில் பயன் கிடைக்காது. எனவே இந்த வீண் விவாதங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இது சமூக அளவில் மட்டும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தான். ஏண்டா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அழகான கருத்தை சொல்லுவாங்க, இதா கசுரல் கலாம் கல்லல் அமல், பேச்சு கூடினால் செயல் குறைஞ்சிரும். நீங்கள் இது உலக வாழ்க்கையிலும் பார்க்கலாம். யார் கூட நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஆகா ஆகான்னு பேசுகிறானோ அவன்கிட்ட வேலை நடக்காது, வாயால் மட்டும் பேசிகிட்டு இருக்கு, வாயால் தான் அவங்கள்ட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ பேச்சு கூடினால் வேலை குறைஞ்சிருக்கு. எனவே இந்த வீணான விவாதங்களை தவிர்த்தல் என்கிறது அல் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக இருக்கு. இப்போ நீ எல்லாம் சிந்திச்சு பாருங்கள், மூணாவது விஷயத்தை எல்லாம் எதை சொல்கிறான்னு பாருங்கள். வல்லதீன எபி தூணல் ரப்பிகம் சுஜதம் வக்கியாமா, அவர்கள் தங்கள் இறைவனுக்காக தங்கள் இரவு பொழுதை சுஜூதிலும் நின்று வணங்குவதிலும் கழிப்பார்கள். இப்போ நாங்கள் பொதுவாக ஒரு மனிதனை நல்லவனுங்கிறதுக்கு அடையாளம் வச்சிருக்கிறது தொழுகை, இபாதத்து. ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே முன்னிலைப்படுத்தக்கூடியதை பாருங்கள், பண்பாட்டை முன்னிலைப்படுத்துகிறான். ரெண்டாவது இரவு, மூணாவது அம்சமாக இரவு தொழுகையை சொல்கிறான். அவர்கள் தங்களுடைய இரவு பொழுதுகளை நின்ற நிலையிலும் சுஜூது செய்த நிலையிலும் கழிப்பார்கள். இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குது. நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்குற போது, இது நான் உங்களுக்கு பேசுகிறது கிடையாது, எனக்கும் சேர்த்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளாக அல்லாஹு தஆலா சொல்கிறதுல எது நம்மகிட்ட இருக்குது எது நம்மகிட்ட இல்லைன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். நம்மகிட்ட இருக்கிறது செஞ்ச சிலது இருக்குது, ஆனால் கொஞ்சம் குறவாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை கூட்டி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இல்லைன்னு சொன்னால் உருவாக்கி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இங்கு ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா இரவு தொழுகையை சொல்லியிருக்கிறான். இரவு தொழுகையை ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான்ண்டா, இரவு தொழுகையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்கண்டா, அஞ்சு நேர தொழுகையை பற்றி பேச வேண்டியதில்லை. இரவையில் கடமை இல்லாமலேயே எழுந்து தொழுகிறவனை பொறுத்தளவு அஞ்சு நேர தொழுகையை பற்றி அவன்கிட்ட பேச வேண்டியது, அதில் அவங்க சரியாக தான் இருப்பாங்க. அப்போ இரவு தொழுகையை அல்லாஹு தஆலா இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிக்கிறாங்க, யா யுஹன் நாஸ், மக்களே, அப்சுஸ் சலாம், எல்லா முஸ்லீமுக்கும் சலாம் சொல்லுங்கள், முஸ்லீமை சந்தித்தா சலாம் சொல்லுங்கள். அத்திமு தாம், ஏழை எளிய அவங்களுக்கு உணவு கொடுங்க. ரெண்டாவது விஷயமா சொல்கிறாங்க. மூணாவது சொல்கிறாங்க சல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், பிற மக்கள் தூங்கி கொண்டிருக்கிற போது நீங்கள் தொழுங்கள். ததுகுலூனல் ஜன்னத் பி சலாம், சலாமத்தான் நீங்கள் சொர்க்கம் நுழைவீங்க. அல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கம் நுழைகிறதுக்கு லேசான வழி என்னென்னு கேட்டால் சலாம் சொல்லுங்கள், செலவில்லாத விஷயம்.
இன்றைக்கு செலவில்லாத இந்த விஷயத்துக்கு கூட கஷ்டப்பட வேண்டியிருக்குது. நம்ம சலாத்தை கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளோட அமைப்புக்கும் நம்மளோட ஜமாத்துக்கு இப்படி நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். ரெண்டாவது உணவளியுங்கள். மூணாவது இரவையில் மக்கள்லாம் தூங்குகிற போது நின்று வணங்குங்க, சொர்க்கத்தை லேசாக நீங்கள் அடைவீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த இரவு தொழுகைங்கிறது குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான விஷயங்களை நான் கூடுதலாக விவரிக்கலை. இரவு தொழுகைங்கிறது குர்ஆன் ஹதீஸில் ஏராளமாக சிறப்பிக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கும் அல்லது தொழுதாங்கன்னெலாம் பிறகுது. இப்போ இதை பார்க்கும்போது குர்ஆன் அல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் நேரம் தான் தூங்குவாங்கன்னு வருது. நமக்கு கொஞ்சம் நேரம்தான் நமக்கு விழித்து தொழ முடியுமா இருந்தால் அதுவே பெரிய விஷயம். எனவே எங்கள்கிட்ட இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஓரளவு அதை உருவாக்கி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இரவு தொழுகைங்கிறது. குறைஞ்சபட்சம் நாங்கள் சுபவுக்கு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு முன்னால் எழும்புனா கூட குறைஞ்சது 3.5 வித்திரையாவது நம்ம தொழுது கொள்ளலாம். அந்த இரவு தொழுதவர்கள்ங்கிற லிஸ்ட்டில் அடங்குறதுக்காக தான். எனவே நாங்கள் இது மூன்றாவது ஒரு பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாலாவது சொல்கிறான், வல்லதீன யக்கூலுன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான ஹராமா. யா அல்லாஹ், எங்களை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்துரு. அந்த வேதனைங்கிறது கடுமையானது, பிரியாதது, நீடித்து நிலைக்கக்கூடியது என்று அல்லாஹ்விடத்தில் நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ இந்த அவங்க இரவு பூரா இரவுல பெரும்பகுதியை ருக்குவிலையும் சுஜூதிலையும் கழிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன மனநிலை வரணும்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறோம், நான் மட்டும் எழும்பி தொழுதுருக்குறேன், அப்போ நமக்கு சொர்க்கம் நிச்சயம்தான். இந்த மனநிலை தான் வரணும். ஏன்னா இன்றைக்கு நாம எல்லாம் அந்த மனநிலை தான் இருக்கிறோம். நான் பேசுகிற போதும் சரி, நீங்கள் பேசுகிற போதும் என்ன பேசுறீங்கடா, நம்மளை மாதிரி அவங்களோட தொழுகையிலலாம் கவனமே இல்லை, பிஸ்னஸில் ஒழுங்கு இல்லை, அவங்களுக்கு மார்க்கமெல்லாம் முக்கியம் இல்லை, இப்படி அடுத்தவங்களே நம்ம நினச்சிட்ருக்குறோம். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்னா, நான் தொழுகையில் நல்லா இருக்கிறேன், நம்மளை நல்லா இருக்கிறேன், நாங்கள் என்ன பிளவு விட்டோம், நாங்கள் என்ன குறை விட்டோம்னு சொல்லி நமக்கு என்னமோ சொர்க்கம் ஏற்கனவே இந்த பதிவு செய்யப்பட்ட மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. நான் இங்கே இந்த இபாதுர் ரஹ்மான்களை பொறுத்தளவு இரவையும் சுஜூதுலையும் ருக்குவிலையும் கழிக்கிறாங்க, ஆனால் பயப்படுறாங்க, அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் என்னை தண்டிச்சிடாதே என்று சொல்லி பயப்படுறாங்க. உமர் அலியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் சொர்க்கம், ஒரே ஒரு ஆளுக்கு தான் நரகம்னு சொன்னால் முடிக்கிறது கிட்டே நான் பயப்படுவேன், அந்த ஒரு ஆள் நானாக இருப்பேனோ என்று எனக்கு பயம் வரும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எல்லாரும் நரகம், ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னால் அந்த சொர்க்கம் அந்த ஒரு ஆள் நானாக இருப்பேனோன்னு நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கையும் வைக்கிறேன். ஒரு மூமினை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நான் ஆளாகி விடுவேனோங்கிற பயமும் இருக்கணும். ஆனால் நமக்கு இப்போ ஏற்பட்டுருக்கக்கூடிய மனநிலை என்னென்னு சொன்னால், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் என்ன பிழை செஞ்சோம், நாங்கள் என்ன பெருசாக என்ன செஞ்சிட்டோம், கொலை செஞ்சோமா என்ன செஞ்சிட்டோம்னு எங்களை பற்றி நாங்கள் மிகையான ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். உலக வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மார்க்க நிலைப்பாட்டிலையும் அப்படி இருக்கிறோம். ஆனால் இந்த ரஹ்மானுடைய அடியார்களை பொறுத்தளவில் இரவு பூரா அவங்க தங்களுடைய தொழுகையில் கழிப்பாங்க, கழிச்சிட்டு ஆஹா நான் தொழுதுட்டேன், நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு எல்லாம் வந்துட்டுச்சின்னு சொல்லி அந்த நிலை வராது, யாரெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துருன்னு சொல்லி அப்பவும் அல்லாஹ்விடத்தில் அவங்க துவா செய்வாங்க. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நாலாவது விஷயமாக விஷயத்தை சொல்கிறான். இதெல்லாம் நாங்கள் மார்க்க சைத்தாகவே யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. அவர்கள் செலவு செய்தால் வீணிறையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் பண்ணவும் மாட்டார்கள், நடுநிலையாக இருப்பார்கள். நாங்கள் சம்பாதித்த பணத்தை செலவு செய்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக சொல்கிறான். வீண்விரையவும் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் அதாவது விளங்க நம்ம கூடுதலாக விளங்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. சில நேரங்களில் வீண்விரையத்தை நம்ம தவறாக புரிஞ்சு கொள்வோம். ஒரு ஆளுக்கு தலைவலிக்குது, 5 ரூபாவுக்கு பெனடோல் வாங்கி போடுறாரு, இன்னொரு ஆளுக்கு தலையில் கட்டி 5 லட்சம் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இந்த 5 ரூபா பெனடோல் குடிக்கிறவர் சொல்லக்கூடாது, நான் 5 ரூபா முடிக்கிற வேலை தலை எனக்கும் தலைவலி தான் வந்துச்சு, அவருக்கும் தலைவலி தான் வந்துச்சு, 5 ரூபா முடிச்சுக்கணும், 5 லட்சம் ரூபா முடிச்சுக்கார் வீண்விரையம் செஞ்சார்னு சொல்லுவது கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவை இருக்குது. அதனால் சில அறிஞர்கள் சொல்வார்கள், தேவைக்காக எவ்வளவு செலவழித்தாலும் அது வீண்விரயம் ஆகாது, தேவையில்லாமல் 1 ரூபா செலவழித்தாலும் வீண்விரயத்தில் ஆகும். நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது, மார்க்க விஷயத்தில் செலவு செய்தல் என்கிறதுல வீண்விரயம் கிடையாது. ஆனால் அதுலேயும் ஒரு நடுநிலை பேண சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதாவது சாதிபின் அபிவக்கா ஸல்லல்லாஹுன் அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தாங்க. தன்னுடைய முழு சொத்தையும் அவர் தர்மம் செய்ய வக்கம் செய்ய விரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், முழு சொத்தையும் வக்கம் செய்யாத.
அப்போ நான் அறவாச தர்மம் செய்கிறேன் யாரும் சொல்லான்னு சொன்னாங்க. வேண்டாம் அறவாசியும் வேணான்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒன்றை தர்மம் செய்கிறேன், ரெண்டை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூன்றில் ஒன்று கூட அதிகம்தான், ரெண்டு பரவாயில்லை, நீங்கள் அதை தர்மம் செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவங்களுடைய பொறுப்பில் கையேந்திர நிலையில் விட்டுட்டு போகிறத விட அவங்கள சுயமாக வாழக்கூடிய நிலையில் விட்டுட்டு போகிறது தான் சிறந்தது. தர்மம் செய்கிறேன் என்கிற பேரில் சொத்தெல்லாம் தர்மம் செஞ்சுட்டு பிள்ளைகளை நம்ம ஏழையாக ஆக்கிட்டு போயிடக்கூடாது என்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் சில நேரங்களில் முழுமையாக தர்மம் செய்கிற போது அதை சிறப்பிச்சிருக்கிறாங்க. ஹைபர் போரின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் எதையுமே வைக்காமல் எல்லாத்தையும் இங்கே வந்து கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறை சொல்லலை, ஏன்னா அந்த சந்தர்ப்பம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அதே நேரத்தில் அபூபக்கர் அவங்களுடைய ஃபேமிலியை பொறுத்தளவில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரே நமக்கு ஒன்றும் வைக்கலையேன்னு சொல்லி உடஞ்சி போகிற ஃபேமிலியாக இருக்கலை. அவங்களோட ஈமானுக்கு அது சரி. ஆனால் நான் உதாரணமாக அபூபக்கர்லாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சொத்தை கொடுத்துட்டு போனேன்னு சொன்னால் என்ற பிள்ளையும் பொம்பளையும் மௌத்தா போனது பிறகு சபிச்சுட்டு இருப்பாங்க. பெருசாக தர்மம்னு சொல்லி கொடுத்துட்டு போட்டு எங்களை பிச்சைக்காக நான் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ எனக்கு அது சரிப்பட்டு வருமா? ஏண்ட பெம்லியும் அபூபக்கர்லாங்களுடைய ஃபெம்லி மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் உள்ளதாக இருந்தால் நான் அதை செய்கிறேன். அப்படி இல்லாத போது நான் செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் நான் பின்னால் வேறு சிலருடைய துவாவுக்கு ஆளாகினாலும் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய பதுவாவுக்கு நான் ஆளாகக்கூடிய சூழல் இருக்குது. எனவே தர்மம் செய்கிறதாக இருந்தால் கூட அதில் இஸ்லாம் வழிமுறை சொல்லியிருக்கிறது. அல் குர்ஆனில் வேற ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய கையை கழுத்தை பிடிச்சி அப்படியே கட்டிக்காதீங்க, பறிச்சு கூட எடுக்கலாது இவங்ககிட்ட, அப்படி இருப்பாங்க சில பேர், அப்படியும் வச்சுக்காதீங்க, அப்படியே விரிச்சு விட்டுறாதீங்க. அப்படி விரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் பிற ஒரு நேரத்தில் உங்களுக்கு இல்லைன்னு வர நேரத்தில் அநியாயமே நான் தர்மம் செஞ்சதுன்னு நினைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு நன்மையை செஞ்சுட்டு ஏண்டா இந்த நன்மையை செஞ்சேன்னு ஒரு மனநிலைக்கு வந்தால் அந்த நன்மையில் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா? ஒரு அமலை செஞ்சால் அதில் நான் திருப்தி அடையணும். ஏண்டா இப்படி ஒரு அமல் செஞ்சேன்னு ஒரு நிலைக்கு நான் வர்றதாக இருந்தால் அது அந்த அமலுக்கு இழுக்காக போயிடும். அப்போ நீங்கள் முழுசாக விரிச்சியும் விட்டுறாதீங்க, கொடுக்காமல் பொத்தியும் பிடிச்சிக்காதீங்க, நடுநிலையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நடுநிலையை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். மீன் விரயத்தை பொறுத்தளவுற அதாவது அவசியம் இல்லாத அடிப்படையில் நம்ம செலவு செய்கிறதாக இருந்தால் அதில் நம்ம பயந்து கொள்ளணும். ஏண்டா உண்மையிலேயே அதாவது இந்தியாவில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அது ஒரு இந்து ஒருவர், அது நமக்கு பிரிப்பினியாக இருக்குங்கிறதா சொல்கிறேன். அவங்களோட மனைவியுடைய பேரில் அந்த நான் நினைக்கிறேன் சாந்தி என்கிற அவங்களோட மனைவியுடைய பேரில் அந்த கடையை திறந்துருக்கிறாரு. எப்பயுமே 750 பேர் 800 பேர் சாப்பிடுவாங்க, விலையும் குறைவாக இருக்கும். பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பெரியவங்களுக்கிட்டு சொல்லி தனியாக இலவசமாக சாப்பாடு கொடுப்பார். அதில் ஒரு வாக்கியம் போட்டிருந்தாங்க என்னென்னு சொல்லி சொன்னால், உணவுகளை வீண் விரயம் செய்யாதீர்கள். உணவை வீண் விரயம் செய்யாமல் இருப்பதே பெரிய தர்மம்னு சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் பட்னி வருதுன்னு சொல்லி சொன்னால் அடிப்படை காரணங்களில் ஒன்று வீண் விரயம். சாப்பாடு வீண் விரயம் ஆகுது, வீணாக கொண்டு வந்து கொட்டப்படுகிறது, தானிய கலைஞர்களில் வீண் விரயம் நடக்குது. உலகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வீண் விரயம் அதாவது சரி செய்யப்படுமாக இருந்தால், இது தனிநபர் வாழ்க்கையில் அல்ல அரசு ரீதியாக வீண் விரயங்கள் சரி செய்யப்படுமாக இருந்தால் நாட்டை பொருளாதாரம் பெருமளவு முன்னேற்றத்தில் வரும். எனவே மீன் விரயத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் தடுக்குது, கஞ்சத்தனத்தையும் இஸ்லாம் கண்டிக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருப்பார்கள் அவருக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் மீன் விரயமும் கஞ்சத்தனமும் இல்லாத நடுநிலையான ஒரு போக்கில் எங்களுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அவங்கள திருமணம் முடித்து கொடுக்குற நேரத்தில் அவரோட மாமனார் கேட்டார், அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்ண்டா, ரெண்டு கெட்டதுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொன்னார், ரெண்டு தீமைக்கு நடுவில் என்னுடைய பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னார். அது என்னன்னு சொல்லி சொன்னால், மீன் விரயம் என்கிற தீமைக்கும் கஞ்சத்தனம் என்கிற தீமைக்கு நடுவில் தான் என்னுடைய பொருளாதாரம் இருக்கும் என்று அவர் சொன்னதாக நாங்கள் விளக்கத்தில் பார்க்குறோம். அப்போ இதையும் அல்லாஹு தஆலா மார்க்கத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு அடிப்படையாக சொல்லியிருப்பதை இங்கு பார்க்குறோம். அடுத்து அல்லாஹு தஆலா மூன்று முக்கியமான பெரும் பாவங்களை சொல்கிறான். வல்லதீன லா யதூன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வோடு வேறு இலாகை வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள். அவங்க பிரார்த்தித்தா அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்திப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மண் மாத்த வகுவ எதுவும் இந்துன் இல்லாஹி நித்தன் தகலன்னார். யார் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த நிலையில் மௌத்தாகிறாரோ அவர் நரகம் போவார். இது ஒரு பெரும்பாவம், சிறுக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். ரெண்டாவது ஒரு பாவத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யக்துலூன நப்சல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு ஆன்மாவையும் அதாவது உரிமை இல்லாமல் அவர்கள் கொல்ல மாட்டார்கள். மூன்றாவது சொல்கிறான், வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இது மூன்றுமே பெரும்பாவங்கள். இந்த வசனம் அருளப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, ஐயு தன்பு அக்பர், பாவங்களுடைய மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தஜல லில்லாஹி நித்தன் வஹுவா ஹலக்கக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது நீ அவனுக்கு இணை வைப்பது பெரும்பாவம், மிகப்பெரிய பாவம் அதுதான். ரெண்டாவது எது பெரும்பாவம் என்று கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது மூன்றாவது எது பெரும்பாவம் என்று கேட்டபோது, உன்னோடு சேர்ந்து சாப்பிடும் உன்னுடைய பொருளாதாரத்திலே பங்கெடுக்கும் என்பதற்காக உன் பிள்ளையை கொலை செய்வது. பொதுவாக விபச்சாரம் தடுக்கப்பட்டது தான், ஆனால் அண்டை வீட்டான் நம்பி இருக்கிறான், அப்போ அண்டை வீட்டு துரோகம் என்கிற பெரும்பாவம் அதில் சேருது. கொலைங்கிறது பொதுவாக தடுக்கப்பட்டது தான், பெத்த பிள்ளையே ஒருவன் கொள்கிறான்னு சொல்லி சொன்னால் அது அதைவிட மோசமானது. இந்த மூன்று பாவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸோடு ஒட்டித்தான் இந்த வசனம் இறங்குது. இந்த மூன்று பாவமும் மிக இஸ்லாத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்ட பாவங்கள், இதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் எந்த அடிப்படையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் இணை வைத்தல் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். ரெண்டாவது கொலை, அடுத்த முஸ்லீமுடைய இரத்தம்ங்கிறது எங்களுக்கு ஹராம், மானம் ஹராம், பொருளாதாரம் ஹராம். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கஅபாவுக்கு நாங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுப்போமோ, அதாவது அரபா மைதானத்துக்கு நாங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுப்போமோ, ஹஜ்ஜினுடைய அந்த அரபாவுடைய நாளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்போமோ, ஹஜ்ஜினுடைய மாதத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்போமோ, அதே முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமுடைய மானத்துக்கும் இரத்தத்துக்கும் பொருளுக்கும் நாங்கள் கொடுக்கணும். ஒரு முஸ்லீமை கொல்றதுங்கிறது ஒரு வரவன், அதாவது சில இமாம்களுடைய அடிப்படையில் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகிற குற்றங்களில் ஒன்று. பெத்த பிள்ளையை கொல்றதுங்கிறது அதை விட கொடியது. அதிலும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பங்கெடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும் என்கிற அடிப்படையில் செய்யக்கூடிய கொலை. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இன்றைக்கு பெரும்பாலான ஆட்கள் அடுத்தவங்களை கொல்றதுங்கிற ஒரு குறைஞ்ச லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க, அடுத்தவனை கொல்றங்கிறது. ஆனால் பெத்த பிள்ளையை கொல்றவங்களுடைய லிஸ்ட் தான் கூடிட்டுருக்குது. கரு உருவானத்துக்கு பிறகு அழிக்கக்கூடிய நிலை அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக தினந்தனம் ஆயிரக்கணக்கான சிசுக்கள் அழிக்கப்படுது, சட்டவிரோதமாக அழிக்கப்படுது. இன்றைக்கு ஒரு பெண் தவறு செய்தால் முதலாவது அந்த பெண் செய்யக்கூடிய தீர்வு என்னென்னு கேட்டால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிக்கணுங்கிறது தான். இன்றைக்கு இதன் காரணமாக பெத்த பிள்ளைகள் பாதையோரங்களிலே போடப்படக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையை பாருங்கள். ஒரு பெண்மணி வாராங்க ரசூலுல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்னுடைய கருவில் குழந்தை இருக்குது, எனக்கு தண்டனை தாங்க, என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குழந்தையை பெற்றுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தவறு செஞ்சது தாய் தான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லை. இந்த தாயை நம்ம மரண தண்டனை கொடுத்தா குழந்தையும் சேர்த்து இறந்து போகும். தவறோடு சம்மந்தப்படாத அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பெண்ணோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, தவறு செஞ்சதுக்காக அந்த பெண்ணை நோவிக்காதீங்க என்று சொல்கிறாங்க. குழந்தையை பெற்றுட்டு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குழந்தைக்கு பால் மடக்க அடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைக்குரிய அந்த பால் குடிக்கிற உரிமையும் தடுக்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. குழந்தைக்கு பால் மறக்கடித்ததுக்கு பிறகு அந்த தாய் குழந்தையினுடைய கையில் ரொட்டி துண்டை கொடுத்து ரசூலுல்லாட்ட வராங்க, யார் ரசூலுல்லாஹ், என் குழந்தை பால் மறந்துருச்சு, இதோ ரொட்டி சாப்பிடுது, எனக்கு தண்டனை தாருங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவங்களே அந்த பெண்ணுக்கு ஜனாசாவும் தொழுவிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு விபச்சாருக்கு ஜனாசா தொழுவிக்கிறீங்களான்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண் செஞ்ச தௌபா இருக்குதே, மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பெரும்பாவிகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தா அத்தனை பேர் நேராக சொர்க்கம் போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய தௌபாவை இந்த பெண் செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மனுஷன் ஒரு பெண்ணுக்கு சாகோன்ற நினப்பு வரலாம் அவமானப்படுற நேரங்களில், ஆனால் ஒரு குழந்தையை பெற்றதுக்கு பிறகு குழந்தையில மூஞ்ச கண்ணதுக்கு பிறகு மௌத்தாக விரும்ப மாட்டாங்க தாய்மார். அதுக்கும் பால் கொடுத்து அந்த 2 அந்த பிள்ளையோட வாழ்ந்ததுக்கு பிறகு மரணத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த தாய் அப்பவும் தான் செஞ்ச தவறுக்கு அதாவது தண்டனை பெற வேண்டும், தன்னை சரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேணும் விரும்பினாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த தௌபா பெரிய தௌபா அது. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை என்ன ஆயிருந்துச்சுன்னு சொன்னால், தாய் செஞ்ச தவறுக்காக புள்ள பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிற முதல் தீர்வு என்னென்னு செஞ்சால், நாங்கள் செஞ்ச தவறுக்கு புள்ளையை கொள்வது தான் தீர்வு முதலாவது. அப்போ இந்த குழந்தைகளை கொள்ளுதல்ங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. மூணாவது விபச்சாரம் செய்ய மாட்டார். விபச்சாரத்தை பொறுத்தளவில் 2 வழியில் இருக்கலாம். சிலர் வேண்டுமென்றே திட்டம் போட்டு அதுக்கென்னு முயற்சி செஞ்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. சில நேரங்களில்
யோசனையே இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையாக செய்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த பெண்ணை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன இந்த பெண்ணை பொறுத்தளவரை அவங்க திட்டம் போட்டு செஞ்சவங்களாக இருந்தால் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தவறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இஸ்லாத்தை பொறுத்தளவரை விபச்சாரத்தை பற்றி சொல்கிற போது நெருங்காதங்கன்னு சொல்லுது. இந்த மூணு குற்றத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், யார் இதை செய்கிறார்களோ வமை எஃபுல் தாலிக்க எல்க அசாமா, யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் கடுமையான வேதனையை சந்திப்பார்கள். யுதாய் புலகுல் அதாப், அவங்களுக்கு மறுமையில் தண்டனை பல்மடங்காக பெருக்கி கொடுக்கப்படும். அவங்க தண்டனையில் கேவலத்தில் இருப்பாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இல்லாமன் தாப, யார் தௌபா செய்து வ ஆமன, இங்கே இணை வைத்தலும் வந்திருக்கிற காரணத்தினால ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானை புதுப்பித்து, வ அமில அமலன் சாலிகன், அதற்கு பிறகு நல்லமல் செய்வார்களோ, யுபதில்லாஹு செய்யாத்தையும் ஹசனாத், அவங்களோட பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய அன்பு இந்த மூணு குற்றத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் இதை செஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு நரகம் இருக்குது, ஆனால் செஞ்சதுக்கு பிறகு தௌபா செய்து தங்களுடைய ஈமானை புதுப்பித்து அதற்கு பிறகு நல்லமலும் செய்வாங்களோ அவங்களோட பாவத்தையே நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இணை வைத்தால் கூட உலகத்தில் மன்னிப்பு இருக்குது, மறுமையில் தான் மன்னிப்பில்லை. மௌத்தாகிறதுக்கு முன்னால் இணை வைத்த ஒருவர் தௌபா செஞ்சிட்டாருன்னா மன்னிப்பு இருக்குது. மௌத்தானதுக்கு பிறகு இணை வைத்த நிலையில் மௌத்தா போனால் தான் மன்னிப்பில்லை. குர்ஆனில் வரும் இணை வைத்தலுக்கு மன்னிப்பில்லைன்றது அது மரணத்துக்கு பிறகு உள்ள சட்டம். மௌத்தாகிறதுக்கு முன்னால் இணை வைத்தவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குது. இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. நாளை மறுமையில் ஒரு ஆள் வந்திருப்பார், அவரை விசாரிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகளை ஏற்பாடு செய்வான். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், போய் அந்த ஆள்கிட்ட நீங்கள் எப்படி விசாரிக்கணும்டா, அவன் செஞ்ச சின்ன 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 பாவங்களாக திருப்பி திருப்பி கேளுங்கன்னு சொல்லிடுவான். அப்போ அந்த மலக்குகள் வந்து சின்ன சின்ன பாவங்களை திருப்பி திருப்பி கேட்பாங்க. இந்த சின்ன சின்ன பாவங்களை கேட்குற போது அவனோட மனசு எப்படி இருக்குண்டா, நான் எவ்வளோ பெரும் பாவமெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இதனையே சுருக்கி பிடித்து துருவி துருவி கேட்குறாங்களே, அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்வேணோன்னு பயந்து கொண்டிருப்பார். சின்ன பாவத்தை மட்டும் விசாரித்தோடனே அல்லாஹு தஆலா சொல்வான், உன்னுடைய பாவமெல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவான். உடனே இந்த மனுஷன் சொல்லுவான், யாரெல்லாம் நான் இன்னும் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், அந்த பாவங்களை இவங்க விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பாவம் நன்மையாக மாற்றப்பட்டு விடுங்கிறதுனால. இது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட். இது பாவங்களை நன்மையாக மாற்றுவதுங்கிறது பெரிய ஒரு கிஃப்ட். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த மாதிரி பெரும்பாவம் செய்திருந்தாலும் தௌபா செய்து அதற்கு பிறகு நல்லமல்களை அதிகமாக செய்வோம் என்றால் அது எங்களுடைய தீமைகளை நன்மையாக மாற்றுறதுக்கு காரணமாக இருக்கும். உதாரணமாக 100,000 பாவம் செஞ்சுருக்கிறோம், உரிய முறையில் தௌபா செஞ்சிட்டோண்டா அந்த 100,000 பாவத்தையும் அல்லாஹு தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான். அடுத்த இன்னும் 2-3 பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுருக்கமாக அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அப்போ தௌபாவினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுது. ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறவங்களாக இருப்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்டால் போதாது, அதற்கு பிறகு நல்லவங்களாக மாறணும். நாங்கள் சஹாபாக்களை வரலாற்று ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். அவங்க ஒரு காலத்தில் தவறு செஞ்சுருப்பாங்க. உதாரணமாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக வேலை செஞ்சவங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு போகிற அவங்க என்னென்ன செஞ்சாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்கிறேன், அதைவிட அதிகமாக நான் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு போராட வேண்டும், நான் கடந்த காலத்தில் கடுமையாக தவறு செஞ்சுருக்கிறேன், அந்த தவறுக்காக தௌபா செஞ்சதுக்கு பிறகு கூடிய அளவு நான் நன்மை செய்கிறதுக்கு முன்னிலையில் இருக்க வேண்டும். அது எங்களுடைய பாவம் நன்மையாக மாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் ரெண்டு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது லா யஷ்ஹதூன் என்கிறதுக்கு பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்பது அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற அர்த்தம் இருக்குது. இது ரெண்டு அர்த்தத்துக்கும் அது இடம்பாடு இருக்குது. பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், இதை நாங்கள் விளங்குகிறோம். பொய் சொல்வதுங்கிறது பெருங்குற்றம், பொய்க்கு இந்த சாட்சி சொல்கிறதுங்கிறது அதை விட பெருங்குற்றம். நான் சும்மா ஒரு பொய் சொன்னால் என்னோட போயிடும், ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு அடித்தாருன்னு நான் வந்து சொல்கிறேன், அடிக்கலை, சும்மா இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் பாதிக்கப்படுவார். அதனால் இப்போ பொய் சாட்சிங்கிறது கடுமையான குற்றத்துக்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நெருங்குகிற போது பொய் சாட்சி அதிகமாகும்னு சொன்னாங்க. பொய் சாட்சின்னு சொன்னால் எல்லாரும் வந்து கூண்டில் வந்து நின்று இப்படி சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு சாதாரணமாக நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட ஒரு பொய் சாட்சியில் வர, நோயே இல்லாமல் இவர் நோயில் இருந்தார் லீவுக்கு ஒரு டாக்டர் கொடுக்குறாருண்டா, அவர் பொய் சாட்சியோடு சொல்கிறார், நோய் இல்லாத ஒரு ஆளுக்கு நோயாளின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறார். அப்போ சில நேரம் புள்ள சும்மா வீட்டில் இருந்திருப்பான், வாப்பா கடிதம் கொடுக்க வேண்டி வரும், முக்கிய அலுவல் காரணமாக என்னுடைய மகன் நேற்று பாடசாலைக்கு வரவில்லை, அவர் ஒரு பொய் சாட்சி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எதிர்காலத்தில் பொய் சாட்சி அதிகமாகும்னு சொல்லி.
இன்றைக்கு கடனுக்கு பொய் சாட்சி சொல்லப்படுது, பேங்கில் லோன் எடுக்கிறதுக்கு பொய் சாட்சி சொல்லப்படுது. இப்படி எங்களை அறியாமலே இந்த பொய் சாட்சியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். மூன்றாவது இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவர்கள் பொய்யில் பங்கெடுக்க மாட்டார்கள். இவனு மசூதில் அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல பொய்யில் பங்கெடுக்க மாட்டார்கள் என்பதனுடைய அர்த்தம், அந்நிய மக்களுடைய பெருநாட்களில் திருவிழாக்களில் பங்கெடுக்க மாட்டார்கள் என்கிற அர்த்தத்தையும் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவுக்கு வராங்க, அவங்க எல்லாருமா ஒரு பெருநாள் கொண்டாடுறாங்க மதீனாவாசிகள். இது என்னென்னு கேட்டாங்க, இந்த மக்களுடைய பெருநாள் தினம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரெண்டு பெருநாட்களை தந்திருக்கிறான், இதற்கு பதிலாகன்னு சொல்கிறாங்க. பதில்னு சொன்னால் என்னென்னா, அது வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் வேறு அது இருக்குது. அப்போ அடுத்தவங்களுடைய பெருநாட்களில் பங்கெடுத்தல் என்கிறது பொய் சாட்சியாகவும் வருகுது. எப்படின்னு கேட்டால், அதில் ஏதாவது ஒரு பொய் இருக்குது. உதாரணமாக 25ஆம் தேதி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுது, இயேசு பிறந்தார் என்கிற அடிப்படையில் தான் கொண்டாடப்படுது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் டிசம்பர் மாதத்தில் பிறக்கல, ஈச்சப்பழம் கனியக்கூடிய காலத்தில் பிறந்தாங்க. சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்கிறான், ஈச்சப்பழம் கனியக்கூடிய காலம் சூடான காலம், டிசம்பர் மாதத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலன்னு அல்லாஹ் குர்ஆனில் சூசகமாக சொல்கிறான். அப்போ கடந்த இருந்த போப்பாண்டவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த டேட் டிசம்பர் 25 இல்லைன்னு சொல்லிட்டார், குர்ஆனுடைய கருத்துக்கு தோதாக வந்துட்டு. அப்போ அந்த அவர் பிறந்தார் என்கிற அடிப்படையில் ஒரு திருவிழா கொண்டாடப்படுது, அவர் பிறக்காத ஒரு நாளிலங்கிற போது நாங்கள் அதில் பங்கெடுக்கிறதுங்கிறது, அதற்காக வாழ்த்து தெரிவிக்கிறதுங்கிறது அந்த பொய்க்கு சாட்சியாக அமைகிறதாக ஆகிறது. சூரியனுக்காக ஒரு திருவிழாவை அவங்க கொண்டாடுறாங்க, சூரியனை வணங்குற முறையில் நாம் சூரியனுக்கு அந்த சக்தி எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டும் அதில் நாங்கள் ஏதாவது வாழ்த்து சொல்கிறதோ அதில் ஏதாவது பங்கெடுக்கிறதாக இருந்தால் அந்த பொய்க்கு நாங்கள் துணையாகிறோம் என்கிற நிலை ஆகும். இந்த வகையில் தான் பொதுவாக, அதாவது இந்த ஜனவரி பெஸ்ட் புது வருட திருவிழா என்கிறது முஸ்லீம்களுக்கு இல்லை, ஏன்னா எங்களை பொறுத்தளவில் அது ஆண்டிடம் முதல் நாளே கிடையாது என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். எனவே அடுத்தவங்களுடைய பெருநாட்கள் திருநாட்கள் ஏதாவது மார்க்க நம்மளோட மார்க்கத்துக்கு முரணானே ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்குது, அதில் நாங்கள் பங்கெடுத்தல் என்கிறதும் இந்த வசனத்தின் மூலமாக தடுக்கப்படுகிறது. வைதா மர்ரு பில் லகுவி மர்ரு கிராமா, அவர்கள் வீண் கேளிக்கைகளை கடந்து செல்ல நேரிட்டால் கண்ணியமாக கடந்து போயிடுவாங்க. இது சம்பந்தமாக அதாவது லகுவு என்று சொல்கிறதுக்கு பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று பாடல் இசை கச்சேரிகள், வீணான கேளிக்கைகள். அதே மாதிரி பொதுவான ஒரு விளக்கம் சில அறிஞர்கள் சொல்வார்கள், இன்மைக்கோ மறுமைக்கோ பயனில்லாத எல்லாமே இந்த லகுவில் வரும். அதில் மார்க்கத்தோடு நேரடியாக முரண்படுறதாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். மார்க்கத்துக்கு நேராக முரண்படாத இன்மைக்கோ மறுமைக்கோ பயனில்லாத சில நேரம் வேலைகள் இருக்கலாம், ஆனால் அது மார்க்கத்துக்கு நேராக வந்து முரணாக இருக்காது. அதில் ஒருவர் பங்கெடுத்தார்னா குற்றவாளி ஆக மாட்டார், ஆனால் காலத்தை வீணாக்கிறாரு, காலத்தை பிரயோசனம் இல்லாமல் கழிக்கிறார் என்கிற நிலைக்கு அவர் ஆளாகுவார். மார்க்கத்துக்கு முரணாக அமையுதுன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் அதை விட்டு விலகியே ஆக வேண்டும். குர்ஆன் அல்லாஹு தஆலா பல இடங்களில் மூமிங்களுடைய பண்பை சொல்கிற போது அவர்கள் அதாவது வீண் கேளிக்கைகளை புறக்கணிப்பாங்க. நரகத்துக்கு போகிறவங்களுடைய அடையாளங்களை சொல்கிற போது இந்த கேளிக்கைகளை பங்கெடுப்பாங்கங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். எனவே இதுவும் ரஹ்மானுடைய அடியார்களுடைய ஒரு முக்கியமான பண்பாக சொல்லப்படுகிறது. இதையும் நாம் உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பிகும் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா வா உம்யானா, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருடனையும் செவுடனையும் போல் அடித்து விடமாட்டாங்க. இந்த வசனத்தை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காது கேட்காத செவிடர்கள் போல, கண் தெரியாத குருடர்கள் போல் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. சஹாபாக்களை பொறுத்தளவு இதில் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அன்சாரி பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த அதாவது அவங்க முந்தானி போடணும் என்கிற வசனம் வாரதுக்கு முன்னால் அவங்க ரோட்டில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க தாவணியெல்லாம் கிடையாது, ஏன்னா மார்க்கத்தில் தடை இல்லை. அவர்கள் தங்களுடைய முந்தானைகளால் முன்பகுதிகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்கிற வசனம் இறங்குது. இந்த வசனம் கேள்விப்பட்டோடனே நாங்கள் பொதுவாக என்ன நினைப்போம், ரோட்டுக்கு வந்துட்டோம், சட்டம் வாரதுக்கு முன்னால் வந்துட்டோம், சரி வீட்டுக்கு போய் திரும்ப வெளியே வாரதாக இருந்தால் ஒரு முந்தானி வாங்கி போட்டுக்குவோம்னு நாங்கள் நினைப்போம். ஆயிஷாவில் நாங்கள் சொல்கிறாங்க, இந்த அன்சாரி பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பெண்கள் அதாவது பல ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, அவங்க அதாவது தங்களுடைய உள்ளாடையாக இருக்கக்கூடிய ஒரு பாவாடையை கிழித்து அதை தூக்கி தாவாணியாக போட்டுக்கொண்டாங்க. வசன செய்தி கேட்குது, அவங்க பாதை ஓரங்களில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பயணத்தில் இருக்கிறாங்க, செய்தி கிடைச்சோடனே
மேல் பாவாடையை விட்டுட்டு உள் பாவாடையை பிச்சு எடுத்து தாவாடியாக போட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தாலா இந்த அன்சாரி பெண்களுக்கு அருள் புரியட்டும். அல்லாட சைதி என்னோடனே உடனே கட்டுப்படுத்த பண்புள்ளவங்களாக இருந்தாங்க. நாங்கள் இதை மதீனாவுக்கு போகிறவங்க நீங்கள் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு ஒரு பள்ளியை பார்ப்பீங்க. ரெண்டு கிப்லா பள்ளினா ரெண்டு பக்கமும் தொழுகிறது எங்கிட்டு தவறாக வேணும். சில பேர் ரெண்டு பக்கம் தொழுட்டு வருவாங்க, அப்படி தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாதிரி. ஏன் அதுக்கு ரெண்டு கிப்லா என்று சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒரே வக்து அவங்க ரெண்டு கிப்லாவோட தொழுதுருக்குறாங்க. கிப்லா ஆரம்பத்தில் பைத்துல் முகஸ் நோக்கி தான் தொழுதாங்க. இப்போ கபுலா கபா இந்த பக்கம் இருக்குன்னா பைத்துல் முகஸ் இந்த பக்கம் இருக்குது, அவங்க இந்த பக்கம் நோக்கி தான் தொழுதுட்டுருக்காங்க. கிப்லா மாற்றப்பட்டுருச்சு. மாற்றப்பட்ட செய்தி உடனே எல்லாருக்கும் தெரியாது. இன்றைக்கு மாதிரி ஃபேஸ்புக் கிடையாது, டிவி கிடையாது, பேப்பர் கிடையாது, வாய் வழியாக போய் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வக்து தொழுகையை கிப்லா பைத்துல் முகஸ் நோக்கி சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, கிப்லா மாற்றப்பட்டு விட்டது, கபா பக்கம் தான் தொழணும்னு சட்டம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கிற போது நம்ம என்ன நினைப்போம், சரி அடுத்த வக்து நம்ம தொழுதுக்குவோம்னு நினைப்போம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கடா, இந்த பக்கம் நோக்கி தொழுது சஹாபாக்கள் அப்படியே நேராக மறுபக்கம் திரும்பினாங்க. இமாம் அந்த சைட்டுன்னு அப்படியே முன்னால் வந்து அடுத்த ரக்காயத்துக்கெல்லாம் கிப்லா கபாவை நோக்கி தொழுதாங்க. ஒரே தொழுகை அந்த பக்கம் சொல்லுதாங்க, இந்த பக்கம் தொழுதாங்க. அதனால தான் கிப்லத்தையின் பள்ளின்னு சொல்லுவாங்க, ரெண்டு கிப்லா பள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் கிடைச்ச உடனே கட்டுப்பட வேண்டிய நிலையில் இருந்தாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க கொடுத்த பயிற்சியாகவும் இருந்தது. எனவே இந்த பண்புள்ளவங்களாக அல்லாஹ்வுடைய வசனங்களை கட்டுப்படுகிற பண்புள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க. அடுத்தது இறுதியாக ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யக்கூல் உன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவிகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களுக்கு எங்களை இமாம்களாக ஆக்குவாயாக. இது அவங்களோட பிரார்த்தனையாக இருக்கும். இந்த பிரார்த்தனை எவ்வளோ அவசியம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நாள் போகக்குள்ள தான் தெரியவர். பெரும்பாலும் பிள்ளைகள் ரெண்டு வயசு, மூணு வயசு, நாலு வயசாக இருக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றார்களில் பெரும்பாலானவங்களுடைய பிள்ளைகள் இளமை பருவத்தை வந்தால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இல்லை, வாப்பாவுக்கு பிள்ளையை பார்க்கக்குள்ள எரிச்சலாக இருக்குது, அவனை உடுப்பை பார்க்கல எரிச்சலாக இருக்குது, அவனை பேச்சை பார்க்கல எரிச்சலாக இருக்குது, அவனை தலைமுடியை பார்க்கல எரிச்சலாக இருக்குது. இந்த நிலையில் தான் எங்களுடைய நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கை போகுது. சிலருக்கு கணவன் மனைவியை பார்க்கும்போது கூட இந்த எரிச்சல் தன்மை இருக்குது. ஆனால் அல்லாட்ட நாங்கள் துவா கேட்கணும், யாரெல்லாம் எங்களோட மனைவிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிரு. பஜ்ஜல்னா நீ முத்தக்கீன இமாமா, தக்குவா உள்ளவர்களுக்கு எங்களுடைய எங்களை இமாம்களை ஆக்கிரு. நாங்கள் நல்லவங்களாக இருக்கணுங்கிறது கிடையாது, நல்லவங்களுக்கு வழிகாட்டுகிற தலைவர்களாக இருக்கணும் எங்களை பிள்ளைகள். இவ்வளோ ஒரு முக்கியமான துவாவை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தருது, நாங்கள் யாருமே அதை கேட்குறது இல்லை. ஆனால் எங்களோட பிள்ளைகள் நல்லா இல்லைன்ட்டு கவலை மட்டும் படுகிறோம். ஈசா அலை இஸ்லாம் அவங்களோட உம்மா மரியம் அலை இஸ்லாம் கிடைக்கிறாங்க. மரியம் அலை இஸ்லாத்துலேயே உம்மா ஒரு துவா செய்கிறாங்க, கையில் பிள்ளையை வச்சு கொண்டு துவா சொல்கிறாங்க, இன்னி உயிதுஹா பிக்க வ துர்ரியத்தஹ மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் என்னுடைய இந்த மகளையும் இந்த மகளுக்கு கிடைக்க போகிற பிள்ளையையும் சைத்தானை விட்டு பாதுகாத்துருன்னு துவா கேட்குறாங்க. பிள்ளையை பெற்று வச்சுட்டு பேர பிள்ளைக்கு சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. நம்ம யாராவது இப்படி துவா செஞ்சுருப்போமா? கைப்புள்ள இருக்குது, அந்த பிள்ளைக்கு மட்டும் கேட்கல, இந்த பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளையும் சைத்தானை விட்டு நீ பாதுகாத்துருன்னு துவா கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய பெற்றார்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய பெரிய அருள் என்னன்னு சொன்னால் அவங்களுக்காக நாங்கள் செய்கிற துவா தான். அந்த துவாவுக்கு பெரிய சக்தி இருக்குது. எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் தவறாக போயிட்டாங்க, அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறது மட்டும் இல்லை, அவங்களுக்காக நாங்கள் முறையாக துவா செய்ய வேண்டியிருக்கு. இந்த துவாவை நம்ம செய்யாமல் பிள்ளைகளுடைய திருத்தத்தில் நாங்கள் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது. எனவே இந்த துவாங்கிறது ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாய்க யுஜிஸௌனல் குர்பத பிமா சபரு. உலகத்தில் இதெல்லாம் செய்கிறன்னா கஷ்டம்தான், சிரமம்தான். அந்த சிரமத்தை அவங்க பொறுத்து கொண்டதுக்காக நாளை மறுமையில் சுவனத்தில் அவர்களுக்கு மாளிகைகள் கொடுக்கப்படும். மயுல் கவுன பீகா தஹியத்தம் வசலாமா, அங்கே போகிற நேரமெல்லாம் அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு மலக்குமார்கள் வரவேற்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. ஹசுனத் முஸ்தகர்னா முகாமா, தங்குற இடங்கள்ல இதுதான் மிகச்சிறந்த தங்குமிடம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை முடிக்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு சொல்லப்பட்ட இந்த பண்புள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள்ங்கிற அந்த நல்ல வட்டத்துக்குள்ளே நாங்கள் சேருவோம்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். பணிவாக இருக்க வேண்டும், வீண் விவாதங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும், இரவு தொழுகையில் நாம் ஈடுபட வேண்டும், வீண் விரயம் இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும், நாங்கள் நல்லபடி வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நாங்கள் வாழ வேண்டும், அல்லாஹ் மறுமையில் எங்களை தண்டித்து விடக்கூடாது என்கிற மனநிலையோடு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறவங்களாக நாங்கள் இருக்க வேண்டும், இணை வைத்தலில் ஈடுபட்டு விடக்கூடாது, கொலை செய்தலில் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது. மனிதன் என்கிற அடிப்படையில் இதில் ஏதாவது ஒரு தவறை நாம் செய்ய நேரிட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் முறையாக தௌபா செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அந்நியர்களுடைய மார்க்கத்துக்கு முரணான திருவிழாக்களில் நாங்கள் பங்கெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதாவது ரஹ்மானிடத்தில் எங்களுடைய எதிர்கால எங்களுடைய எங்களுக்காகவும் எங்களுடைய மனைவி மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதோடு நல்லவங்களுக்கு இமாமாக ஆகக்கூடிய அளவுக்கு பக்குவத்தையும் பயிற்சியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீம் இப்படி நினைத்தால் வருகிற சந்ததிகளுக்கு நல்ல தலைமைகள் கிடைச்சி கொண்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, இதில் இதில் சிலது சிலது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கிறத கூட்டிக் கொள்வதற்கு நான் முயற்சிருக்கேன். இது இன்றைக்கு நினச்சி நாளைக்கு முடிகிற காரியம் கிடையாது. சகாபாக்களை இந்த பயிற்சியை கொண்டு வரதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய போராட்டம் செய்திருக்கிறாங்க. பெருமளவில் அவங்க இதை கொண்டு வரதுக்காக ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. எங்களால் நாங்கள் கொஞ்சமாவது இதில் நாங்கள் முன்னேறணும், இதில் நல்ல ஒரு மாற்றம் வரணும்னு நாங்கள் மனசளவில் நினைச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வரதுக்கான ஒரு அந்த எந்திய இட்டத்தை போகலான்னு சொன்னாலும் ஓரளவாவது நாங்கள் எங்களை முன்னுக்கு கொண்டு போகலாம். அப்படி நாங்கள் எங்களை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிற போது அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்கும். எனவே அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த பண்புகளை உருவாக்கி கொள்வதற்கு நாங்கள் முயற்சிவோம். இங்கே அல்லாஹ் தஆலா வெறும் இபாதத்தை மட்டும் சொல்லலை, இபாதத்தை சொல்கிறான், பொருளாதாரத்தை சொல்கிறான், பழக்க வழக்கத்தை சொல்கிறான். இதையெல்லாம் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் நல்ல நிலையில் வர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ஏற்பாடு செய்துக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சீரா சொல்லப்படுகிறது, எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அமைய வேணுங்கிறதுக்காக. அதே போன்று குர்ஆனுடைய விளக்கத்தை ஒரு பகுதியாக ஆக்கியிருக்கிறாங்க. குர்ஆனை அறிகிறது தான் வாழ்க்கையில் எல்லா மாற்றத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. அதே போன்று அஹ்லாக்குங்கிற ஒரு பகுதி போடப்பட்டிருக்கிறது. அஹ்லாக்குங்கிறது இஸ்லாத்தில் அடிப்படையாக இருக்குது. இஸ்லாம் வேகமாக பரவியதற்கும் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை கூட தணிக்க செய்யக்கூடிய இஸ்லாமிய அஹ்லாக் பண்பாடுகள் தான். எனவே இந்த மஜ்லிஸை கூட நாங்கள் எங்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய இஹ்லாஸுக்கும் ஒரு முக்கியமான வளர்ச்சிக்கு முக்கியமான இடமாக நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சனவு தாலா அந்த நல்ல மாற்றத்தை எண்ணிலும் உங்களில் உருவாக்க வேண்டும். அதற்கு தௌபிக் செய்வானாக என்று வேண்டிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்களும் இவ்வாறான வைபவத்தில் இன்றைய நாள் வந்து கலந்து கொண்டமைக்கு நான் எங்கள் கட்சியிலிருந்து பரஹதனியாலிருந்து வந்திருக்கின்ற இஸ்மாயில் சலஃபி ஷேக் அவர்கள் இன்று பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்லாம் எவ்வாறு சாதாரண மனிதர்கள் அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நடையிலிருந்து இறக்கும் வரையிலான அனைத்து விடயங்களும் ஒருமனைத்தியாளத்துக்குள் கூறி முடித்தார்கள். எவ்வாறு நாங்கள் நடப்பதன் மூலமாகவும் அகம்பாதம் உள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் அன்பானவர்கள் என்று எங்கள் நடைபாணியே எங்களுக்கு சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல விவாதங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், நான் ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியில் விவாதம் என்பது எங்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்த இடத்திலும் நான் விவாதிப்பேன் சந்தர்ப்பத்தில் வந்திருக்கின்றேன். லீடர் அவர்கள் பல்கலைக்கழகங்களை எங்களை அழைத்து விவாதிப்பு எதிரணி பாராளுமன்றம் என்று கூறி எங்களை அழைத்திருக்கேன். நான் வந்து விவாதித்திருக்கின்றேன். மௌலவி கூறியது மாதிரி விவாதம் என்பது நாங்கள் வெற்றி அடைவதில்லை. எங்களுக்கு சாதகமான சாதகங்கள் சாட்சிகள் இருந்தபோதிலும் நாங்கள் வெற்றி அளிப்பதில்லை. அதற்கான மொழி வளம் அதற்குரிய சான்றுகள் அனைத்தும் இருந்தும் நாங்கள் தோல்வியடைவதற்கான சான்றுகள் கூட இருக்கின்றது. நாங்கள் அண்மையில் நடைபெற்ற விவாதத்தை கொண்டு நாங்கள் பாடம் படிக்கலாம். ஆக விவாதிப்பதை நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும் என்று மௌலியர்கள் அழுத்தமாக கூறியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல எவ்வாறு எங்கள் அரசியலுக்காக வேண்டி இஸ்லாமா, இஸ்லாமுக்காக வேண்டி அரசியலா என்ற ஒரு துணிப்பொருளும் மௌலியர்களால் பேசப்பட்டது. இந்த விடயங்கள் யாவும் எங்கள் யாவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. ஆகவே மௌலியவர்களே, நான் உங்களுக்கு எங்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.